தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சார்பாக வருகின்ற பொங்கல் பண்டிகையின் போது புதுப்பானை புது அடுப்பும் இலவசமாக வழங்க அரசுக்கு கோரி கோவை ஆட்சியரிடம் மனு. வருகின்ற ஜனவரி தைத்திங்கள் பொங்கல் திருநாள் பண்டிகையை ஒட்டி ரேஷன் கார்டுகளுக்கு இலவச பச்சரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், முந்திரி, திராட்சை போன்ற உணவுப் பொருட்கள் 1000 ரூபாயுடன் உதவி வருகிறார்கள். இந்த ஆண்டு முதல் புது அரிசியை புதுப்பானையில் வைத்து பொங்கிட புதுப்பானை ஒன்றும் புதிய அடுப்பு ஒன்றும் 2 பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நமது அரசு இலவசமாக தந்து உதவிட வேண்டுகிறோம். தமிழகத்தில் கொள்ளார் சமூக மக்கள் 40 லட்சம் பேர்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் மண்பாண்ட தொழில் செய்து வருகின்ற தொழிலாளர்கள் தற்பொழுது 4 லட்சம் பேர்கள் மட்டுமே சட்டி பானைகள், அகல் விளக்குகள், உண்டியல், அடுப்பு, தெய்வ திரு உருவங்கள் போன்ற பொம்மைகள் செய்து ஜீவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் உள்ள தொழிலாளர்களின் வாழ்வு மலர பொங்கல் பண்டிகையின் போது காடுதாரர்களுக்கு ஒரு புது அடுப்பும் புது பானையும் கொடுக்க வேண்டுகிறோம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.